இன்னைக்கு நம்ம என்ன பத்தி எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, சுகர்னால வர கால் பிரச்சனைகளை எப்படி தடுக்கிறது, இல்லை சுகர்னால வர கால் பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்றது. இப்போ வந்து சுகர்னால ஃபஸ்ட்டு கால் பிரச்சனை எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சுகர் ரொம்ப ஜாஸ்தியாக ஒரு பேஷண்ட்டுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அந்த சுகர் வந்து நரம்புகளை வந்து ரத்த ஓட்டத்தை பாதிக்குது. ஃபஸ்ட்டு ரத்த ஓட்டத்தை தடுக்குது சுகர் ஜாஸ்தியாக இருக்கும் போது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நரம்புகள் வீக்காகிட்டே வருது. நரம்புகள் வீக்காக என்ன ஆகும்னா, காரில் வந்து உணர்ச்சி கம்மியாகும். அப்புறம் நரம்புகள் வந்து நார்மலாக வேலை செய்யறது அப்னார்மலாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்னார்மலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வலி இல்லாத போதே வலியை உண்டாக்கும். ஒரு காலில் எதுவுமே குத்தாத போதே குத்துற மாதிரி ஒரு சென்சேஷன் வரும். அப்புறம் ஒரு நமைச்சல் மாதிரி ஒரு தொந்தரவு கூட வரலாம். ஸ்கின்னுக்கு வந்து பிளட் சப்ளை கம்மியாக வருதுனால அந்த கலரே சேஞ்ச் ஆகும் காலில் ஃபுல்லாக. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை தடுக்கணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சுகரை கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாமே அதை தான் நாங்கள் சொல்ல முடியும். ஃபஸ்ட்டு சுகர் கண்ட்ரோல், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா நரம்புகளுக்கான ஒரு ஊட்டச்சத்தை நம்ம அதிகப்படுத்தணும். பீட்டோல்ன்ற ஒரு சத்துப்பொருள் இருக்குது, அதை வந்து நம்ம டெய்லி மாத்திரைகளாக எடுத்துக்கணும். அதை எடுக்கும்போது நரம்புகளுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, சின்னதாக இருக்கும் போதே வந்து நம்ம டாக்டர்கிட்ட போயிடணும். நம்ம காலில் என்ன குத்துதே குடையுதுன்னு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்காது. சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது அதை கவனித்து அதை வந்து நம்ம சரிப்படுத்தணும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், சுகர்னால் வர கிட்னி பிரச்சனையை எப்படி தடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சுகர்னால் வர கிட்னி பிரச்சனையை முதல்ல தடுக்கிறதுக்கான வழி, உங்கள் சுகரை வந்து ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோலில் வைக்கிறது தான் முதல் வழி. இன்னொன்று வந்து கிட்னியை மானிட்டர் பண்ணணும். கிட்னி எப்படி மானிட்டர் பண்ணணும்னா, இயர்லி ஒன்ஸு கிரியாட்டின் பியூஎன்னு ஒரு ரேஷியோ இருக்குது, அதை பார்க்கணும். யூரிக் ஆசிட் ப்ளஸ் யூரின் மைக்ரோ ஆல்புமின், இயர்லி ஃபஸ்ட்டு யூரின் சாம்பிள் கொடுத்து நீங்கள் அதை டெஸ்ட் பண்ணணும். ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கப்படுத்துறதுல பட்சத்தில் நீங்கள் இன்சுலின் ஸ்டார்ட் பண்ணணும். இன்னொன்று வந்து ஹெச்பி ஒன்ஸு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக பார்த்து அதோட ஆவரேஜ் வந்து 7 இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். மைக்ரோ ஆல்புமின் அதிகமாக இருக்க பட்சத்தில் நீங்கள் வந்து அஸ்டில் சிஸ்டின் டவர்ன்ற ஒரு 2 அமினோ ஆசிட் இருக்குது, அதை வந்து நீங்கள் ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் எடுத்துகிட்டு வரலாம். அது வந்து நிறைய ரிசர்ச் ஸ்டடிஸ் சொல்லுது அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லி. ஓகே, இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், மெடிக்கல் நியூட்ரிஷன் தெரப்பி ஃபார் டயபெட்டிஸ். அப்போ என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊட்டச்சத்தை எப்படி பராமரிக்கிறது டயபெட்டிஸ் வச்சுட்டு அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஊட்டச்சத்தை வந்து நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட் வந்து ரெகுலராக எல்லோரும் சாப்பிட்ற மாதிரி டயபெட்டிஸ் பேஷண்ட் சாப்பிட முடியாது. காய்கறி ஆகட்டும், பழமாகட்டும், இல்லை எந்த ஒரு சாப்பாடு வகையாகட்டும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த டயட்டை வந்து ப்ராப்பராக ஒரு நியூட்ரிஷன் கன்சல்டேஷன் வச்சு நம்ம ப்ராப்பராக அதை டிசைன் பண்ணணும். டிசைன்ன்றது என்ன சொல்கிறோன்னா, ஒரு ஃபிக்ஸடு வீக்லி வந்து நம்ம இது ஒரு ஒரு ஃபுட்டுக்கும் இவ்வளோ தான் நம்ம சாப்பிட போகிறோன்றதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி அதுபடி தான் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கணும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பாடு மூலயமாவே எல்லாமே நமக்கு கிடைக்கும்ன்றது கிடையவே கிடையாது. நம்ம வந்து ஒரு மல்டிவிட்டமின் வந்து டெய்லி ஏதாவது ஒரு மல்டிவிட்டமின் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ நிறைய டாக்டர் வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, பட் நான் அதை ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா டெய்லி அதை எடுக்கிறது மூலிமா ஒரு குட் நியூட்ரிஷன் நமக்கு கிடைக்கும். எல்லாமே சாப்பாட்டிலேருந்து வருவோம் அப்படின்றது அது அந்த காலம். இந்த காலத்தில் எந்த ஒரு பொருளையும் அவ்வளோ நியூட்ரிஷன் கிடையவே கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய வியூ வந்து நான் எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் சொல்கிறது. இதையே எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, சுகர்னால் வர பிரச்சனைகளை எப்படி தடுக்கிறது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சுகர்னால் எதனால் வந்து நமக்கு பின்விளைவுகள்னால் கிட்னி பிரச்சனை, கண் பிரச்சனை, அதுக்கப்புறம் ஹார்ட் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் அதிகமாகிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எதனால் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹை சுகர்ஸ், ரொம்ப நாள் கண்ட்ரோல் இல்லாத சுகர்ஸ், அதனால தான் வந்து நமக்கு இந்த பிரச்சனைலாம் ஒவ்வொன்றா ஆரம்பிக்கிறது. ஃபஸ்ட்டு நீங்கள் யோசிப்பீங்க, ஃபஸ்ட்டு ஒரு 2 எந்த பிரச்சனையுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், மாத்திரை எடுக்கலை அப்படின்றது கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் அது வந்து அப்படி கிடையாது. இப்போ சுகர்னால் வர பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஒரு 4 கழிச்சு தான் நமக்கு அது வெளியவே தெரியும்.
ஸோ நீங்கள் வந்து இனிஷியலாக சுகர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்றத பட்சத்துலேருந்தே நீங்கள் வந்து நல்ல கண்ட்ரோலை அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணணும். ஒரு டார்கெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சுகர் வந்து சாப்பிட்டப்புறம் 140 தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண வழிய சுகரை கண்ட்ரோல் பண்ண முடியவே முடியாது. இன்னொன்று வந்து டயட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஃபிக்ஸடான அளவு, நான் வந்து இதுதான் இந்த அளவு தான் நான் டெய்லி சாப்பிட போகிறேன், காலையில் எவ்வளோ சாப்பிடுவேன், மதியானம் எவ்வளோ சாப்பிடுவேன், நைட் எவ்வளோ சாப்பிடுவேன், அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த டயட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் டாக்டர் வந்து உங்களுக்கு மருந்து கொடுக்க முடியும். ஸோ அதே டயட்டை நீங்கள் லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறீங்க. ஸோ மருந்தும் பார்த்தீங்கன்னா அதே அளவு நீங்கள் லைஃப்பில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. அது ஒன்று மெயின்டைன் பண்ணும். இன்னொன்று வந்து சுகர் டெஸ்ட்டு. எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு 3 ஒன்ஸ் டெஸ்ட் பண்ணலாம், இல்லை 2 தடவை பார்க்கலாம் அப்படின்றது உங்கள் சுற்றி இருக்கவங்க யார் வேணால் எப்படி வேணால் சொல்லலாம். பட் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. மந்த்லி ஒன்ஸ் கம்பல்சரி சுகர் டெஸ்ட்டு பண்ணியே ஆகணும். இன்னொன்று கிட்னி டெஸ்ட். கிட்னி டெஸ்ட் வந்து இயர்லி ஒன்ஸ் கம்பல்சரி. மைக்ரோ ஆல்பமின்னு சொல்லுவாங்க, மைக்ரோ ஆல்பம் டெஸ்ட்டு கம்பல்சரி இயர்லி ஒன்ஸ் பண்ணணும். அதில் ஏதாவது ப்ராப்ளம்னு ஒரு பார்டர் லைன் தாண்டி போகுது அப்படின்னு சொன்னால் ஒரு 3 எவ்ரி மந்த் ஒரு 3 ரிசல்ட் பார்க்கணும். பார்த்துட்டு அதில் இன்னமும் கண்ட்ரோல் வரல, அந்த மைக்ரோ ஆல்பம் எலிவேட்டடாகவே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, அதை எடுக்கலாம். இன்னும் டைட் சுகர்ஸு, இன்சுலினை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஸோ இன்சுலின் வந்து ஒரு 6 எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மைக்ரோ ஆல்பம் வந்து கொஞ்சம் அந்த கண்ட்ரோல்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி இருக்குது. எக்ஸசைஸ் இஸ் மஸ்ட்டு. டெய்லி வந்து நம்ம ஒரு 45 எக்ஸசைஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். கொலஸ்ட்ரால் செக்அப் வந்து எவ்ரி 6 ஒன்ஸ் பண்ணுங்கள். அது வந்து ஒரு 30 இருந்தால் இயர்லி ஒன்ஸ் பண்ணால் போதும். 50 மேலே இருக்கீங்க அப்படின்னா எவ்ரி 6 ஒன்ஸ் கம்பல்சரி. 50 இயர்லி ஒன்ஸ் பண்ணுங்கள். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ரெண்டு தடவை டெஸ்ட் பண்ணுங்கள். திருப்பியும் அதிகமாக இருக்குது, நீங்கள் டயட்டில் கண்ட்ரோல் பண்ண முடியல, எக்ஸசைஸில் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அதுக்கான மாத்திரைகளை இயர்லியாகவே ஸ்டார்ட் பண்ணுங்கள்.